ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிதியா ஜங்ஷன். நம்ம சேனலுக்கு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜூஸ் ஜாக்கிங். ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னா வந்து நம்ம குடிக்கிற ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அது மாதிரி நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு ஹேக்கிங் டெக்னிக். ஒரு ஹேக்கிங் டெக்னிக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அமெரிக்காவில் ஜூஸ் அப்படின்னா வந்து சார்ஜ், சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஜூஸ் அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜாக்கிங் அப்படின்னா திருடுறது. ஸோ இது வந்து சார்ஜ் போடுறப்ப நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் திருடப்படுறதுனால இதுக்கு பேர் ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னு வந்துச்சு. நம்ம வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் போன்ற இடங்களில் இருக்கிற பப்ளிக் யூஎஸ்பி போர்ட்ஸ் மூலமாக வந்து சார்ஜிங் பண்ணுவோம். இல்லை ஹோட்டல்ஸ் மால்ஸ்க்கெல்லாம் போனாலும் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற சார்ஜர்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இப்படி பப்ளிக் பிளேஸில் நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டா திருடப்படுறதான் வந்து ஜூஸ் ஜாக்கிங். இது வந்து ரெண்டு டைப்பில் நடக்கும். ஒன்றா வந்து நம்மளோட மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், கிரெடிட் கார்டு டீட்டெயில், டெபிட் கார்டு டீட்டெயில், இன்னும் என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கோ இது எல்லாமே திருடப்படும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட பெர்மிஷன் எல்லாமே வந்து சில ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அது வந்து நம்மளை வந்து 24/7 வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மொபைலில் ஜூஸ் ஜாக்கிங் நடக்காமல் இருக்கணுன்னா நம்ம மேக்ஸிமம் பப்ளிக் யூஎஸ்பிஸில் சார்ஜிங் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணனாலும் நம்மளை வந்து தற்காத்துக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது நம்மளோட டேட்டா திருட்டு போகாமல் இருக்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுங்கள். இல்லை ஆனில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுங்கள். உங்கள் மொபைலை டைரெக்டாக சார்ஜிங் பின்ல கனெக்ட் பண்ணாமல் பவர் பேங்க்கு சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு மூலமாக உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத, அன்னெசரியாக, அத்தன்டிகேஷன் இல்லாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அந்த ஆப்ஸ் வந்து உங்களோட பேட்டரியை சீக்கிரம் ட்ரை ஆக்கிரும். ப்ளூடூத் ஃபங்க்ஷன்லாம் தேவைங்கிறப்போ ஆன் பண்ணுங்கள். எனி டைம் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.